பல்லு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் மருந்து. பல்லு வந்து சொத்தையாகுது, பல்லு எகிரெல்லாம் வலிக்குது, காரி துப்புனா ரத்தமாக வருது, இந்த மாதிரி பல்லில் யாருக்கு எந்த வியாதி இருந்தாலும் அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன், அதை செய்யுங்க சரியாக போயிடும். காலையில் யாரெல்லாம் பல்லு விளக்குறீங்களோ அதை நிறுத்துங்க, அப்போ தான் சரியாக போகும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், காலையில் ஏன் பல்லு விளக்கணும்? சரி, விளக்கு இப்போ என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. காலைல பல்லு விளக்குறோமா, 5 நிமிஷம் பல்லு சுத்தமாக இருக்கா, டீ சாப்பிட்ருவோம், பல்லு கெட்டு போச்சா, அப்புறம் டிஃபன் சாப்பிட்றோமா, மதிய சாப்பாடு சாப்பிட்றோமா, நைட்டு இட்லி சாப்பிட்றோமா, அதுக்கப்புறம் சப்பாத்தி சாப்பிட்றோமா, படுத்துடுறோமா? இங்கே பாருங்க, நைட்டு நேரத்தில் தாங்க கிருமிகள் பல்லை கெடுக்குது. பகலில் காலையில் சாப்பிட்ட டீயிலிருந்து நைட்டு சாப்பிட்ட பூரி வரைக்கும் வாய்க்கில் ஒட்டிகிட்டு இருக்குமா? இங்கே பாருங்க, கிருமி எப்போ தெரியுமா வேலை செய்யும்? நம்ம உதட்டை மூடி நல்லா தூங்குவோம் இல்லையா, ரொம்ப நேரம் உதட்டை மூடி இருக்கும் பொழுது, நல்லா கேளுங்க, ரொம்ப நேரம் உதட்டை மூடி தூங்கும் பொழுது வாய்க்குள்ள ஒரு கெட்ட வாசம் அடிக்குமா, கப் அடிக்குமா? இந்த கிருமி என்ன பண்ணும், ஏய் ஐயா தூங்கிட்டாக அப்படின்னு சொல்லி அது கிளம்பி வந்து எல்லா பல்லையும் உடச்சி, அது இட்லி சாப்பிட்டு பூரி சாப்பிட்டு பால் குடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு அது போய் தூங்க போயிரு காலை 4 மணிக்கு. இதுக்கப்புறம் காலையில் பல்லு விளக்கு இப்போ யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதனால நைட்டு பல்லு விளக்குங்கள், பல்லு சுத்தமாக இருக்கும். காலையில் செகண்ட் டைம் எக்ஸ்ட்ரா வேணா விளக்கலாம், மெயின் விளக்குறது நைட்டு தான். இன்னொன்று, கடையில் விற்கிற எந்த ஒரு பேஸ்ட்டும் வாங்காதீங்க. பெப்சோடன், கோல்கேட், க்ளோஸ்அப் போன்ற எல்லா பேஸ்ட் கம்பெனியும் முதலாளி இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், அதன் முதலாளி யூனிலிவர் லிமிடெட், அதன் முதலாளி கிழக்கிந்திய கம்பெனி, அதன் முதலாளி த க்ரௌன் கார்பரேஷன், அதன் முதலாளி 13 குடும்பத்தைச் சேர்ந்த 6000 பேர் இலும்பு நாட்டிகள். மருந்து மாத்திரை கம்பெனிக்கும் அவன்தான் முதலாளி, பேஸ்ட் கம்பெனிக்கும் அவன்தான் முதலாளி. அவனுக்கு என்ன பண்றானுங்க, பேஸ்ட் மூலியமா பல்ல கெடுக்கிறதுக்கான கிருமிகளை கெமிக்கல்ஸை கொடுத்துட்டு நம்ம காசு போட்டு பேஸ்ட் வாங்கி நம்ம பல்லையே நாமளே கெடுக்க வச்சு அதுக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை கொடுத்து அவன் டபுள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். யாருக்காவது பேஸ்ட் வேணும்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க. இங்கே பாருங்க, எந்த பேஸ்ட்டு எந்த பல்படி டிவியில் விளம்பரமே வரலையோ அந்த பேஸ்ட் பல்படியை பயன்படுத்துங்கள். என்னைக்காவது விளம்பரம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்காதீங்க, அந்த கம்பெனியை அவனுக்கு வாங்கிட்டானுங்கன்னு அர்த்தம். நான் ஒருவேளை இந்த கம்பெனி வாங்குங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா ப்ராப்ளம் வரும், நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், நீங்களாம் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, அவன் பண்ணுவான் அந்த கம்பெனியுமே வாங்கிடுவான். ஈஸியாக இப்படித்தான் பண்ணிட்டுருக்கிறாங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த ராம்தேவ் பாபா இதுவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய கம்பெனி வாங்குங்க, இந்திய கம்பெனி வாங்கணுங்க கத்துறாங்க இல்லைங்களா, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்குங்கன்னு. அவன் பண்ணுறான் பொறுமையாக இருந்து நம்மெல்லாம் இந்திய கம்பெனி வாங்கணும்னு அந்த கம்பெனியுமே வாங்கிட்டு போயிடுறான் அவன், அவனுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ நாம் அவனையே வாங்கணும் ஒரு நாளைக்கு, அப்போ தான் தப்பிக்க முடியும். அதுக்கான ஏற்பாடு தான் நடந்துகிட்ருக்குது. பல்லு விளக்கும் பொழுது இங்கே பாருங்க, இப்படி விளக்கக்கூடாது, இப்படி யாரெல்லாம் விளக்குறீங்களோ பல்லு கெட்டு போகும். இப்படி ப்ரெஷ்ஷை போட்டு அடிக்கும் பொழுது பல்லு கெட்டு போயிருங்க. பல்லு விளக்குறது அதங்க பாருங்க, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே, அப்புறம் அந்த பல்லுக்கு மேலே அப்படி தேய்ச்சிக்கலாம், உள்ளுக்குள்ளே உள்ள கீழிருந்து மேலே உள்ள மேலிருந்து கீழே அதை லேசாக தடவி கொடுத்து பாருங்க, பல்லு சுத்தமாக இருக்கும். அடுத்தது, நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி 5 நிமிஷம் கொப்பளிச்சு துப்புனா பல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும். தண்ணியில் லேசாக கல் போட்டு லேசாக சூடு பண்ணி வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்புனா பல் வியாதிகள் குணமாகும். அடுத்தது, பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பல்லு விலக்கி முடித்த உடனே ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் ரெண்டும் ஒன்று சேர்த்து அந்த எகிர் இருக்கு இல்லையா அதில் பிடிச்சி பாருங்க, இந்த மாதிரி அதை பிடிச்சி லேசாக மசாஜ் பண்ணணும், அப்படி லேசாக அமுத்திட்டு பாருங்கள், ஒரு வாரத்துக்கு 2 தடவை அமுத்திட்டு பாருங்கள், எப்போ ஏற்பட்ட பல்லு ஸ்ட்ராங் ஆயிருங்க, அப்படி இருக்கும். இதுதான் பல்லுக்கான வைத்தியம். ஒருவேளை ரொம்ப மோசமாக சொத்தை வந்து முக்காவாசி பல்லு முடிஞ்சிருச்சுங்க, என்னால் முடியலீங்கன்னா பல்ல பிடுங்குங்க, நான் பல்ல பிடுங்கவே வேண்டான்னு சொல்ல, பல்லாட்டுட்டு போக வேண்டான்னு சொல்ல, இயற்கையாக சரி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லைன்னா கடைசியாக போங்க, அப்படி பல்ல பிடுங்கிட்டு இனிமேல் எந்த பல்லிலையும் எந்த டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குங்க. நான் கடைசியாக சொல்கிறேங்க பாருங்கள், டாக்டர்கிட்டயே போக வேண்டான்னு சொல்லவே இல்லை, போங்க,
ஆனால் இயற்கையாக முயற்சி பண்ணாமல் எடுத்து உன்ன போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி எப்படியாவது டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை இல்லாமல் தன்னை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேறு வழியே இல்லை, முடியலன்னா மட்டும் போங்க.